வந்து நல்ல ஒரு குறைவான விலையில தான் நீங்க எடுக்கலாம் நம்பி சொல்லலாம் காட்டில விலை விலையே இல்ல விலையே இல்ல அது வந்து ஒரு விலை இருக்குது ஆனா குறைவு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து நீங்க இங்க நேர கடைக்கு வந்தா உங்களுடைய கடைச்சு கடைக்கு வந்தா நாங்க எங்களோட கடைச்சு டிஸ்கவுண்ட்ஸ் இல்ல நாங்க சொல்லுவோம் சொல்லுவீங்களா ஏன்னா இது வந்து எல்லாரும் பெயின்ஸ்ல வந்து பிசினஸ் செய்யறவங்க அவங்க பிசினஸ் நாங்க கெடுக்க கூடாது அதான் இப்ப உறைஞ்சு வச்சுக்கிறேன் ஃபில்டர் அடிச்சது சாரி இப்போ 6 வருஷம் ஆயிட்டுது அப்போ 6 வருஷம் ஆயிட்டு அப்போ இப்போ பெயிண்ட் அடிப்போம்னு சுரண்டி போட்டு டை கூட இப்போ டார்க் கலர் என்ன டை கூடவா இருக்கு அதுக்கு விலை கூட இருக்கு அது கொஞ்சம் விலை கூட வரும் டையிட விலை அதுக்குள்ள ஹெட் ஆகுள்ள அந்த இது வரும் சேஃப் பெயிண்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லி ஏசியன் பெயிண்ட் டே இருக்கு அவங்க ஸ்டாஃப் ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க எங்கள்டே தந்திருக்கணும் அவர் வந்து அவங்க என்ன இதுல ரெஜிஸ்டர் பண்ண பெயிண்டர்ஸா இருப்பாங்க எங்களை நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாம் பைக்கில் இருக்குது நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்ட் அதெல்லாம் வாங்கினாலும் என்னடா முன்னுக்கு மட்டும் தேவை நீங்கள் வந்து உங்களுக்கு பெயிண்டர்ஸ் பிடிக்க உங்களுக்கு பெயிண்டர்ஸ் பிடிக்க முடியல தான் இல்லையா இப்போ நான் கால் பண்ணிதேன்னா வந்து கொம்பனியால் என்ன கொம்பனியால் ஒரு 3 பெயிண்டர்ஸ் நீங்கள் தேவையான ஒரு பெயிண்டர்ஸ் உடைய முடிக்கலாம் இல்லாட்டி 3 பெயிண்டர்ஸ் இருந்தாலும் என்ன கூடி கொண்டு வரீங்கன்னா அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா இந்த என்ன பார்க்க போகிறோம் கையில் தூசாகிறது பெயிண்ட் அடிக்க போகிறோம் என்ன பெயின் அடிக்கிறது பெயின் வாங்க போறோம் இப்படியே விடையில வந்து நான் சுரண்டி எடுத்துட்டேன் ஏற்கனவே வெள்ளி அடிச்சு அதான் பெயின் வாங்க போறோம் எங்க வாங்க என்ன யோசிக்கிறது அப்படி எல்லா கடையிலும் விசாரிச்சு சரியோ ஒரு கடையில மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அந்த கடை அதே கடை தான் அப்ப நாங்க அங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் தெரியணும் நீங்க அதை டிஸ்கவுண்ட் எல்லாம் நாங்க அதில் சொல்லிக்கொள்ள மாட்டோம் நீங்க போய் நேரா போய் கதை கேட்க வந்தது எல்லாம் அங்க வந்து கொஞ்சம் எல்லாத்திலும் விலை குறைவு மாதிரி தான் இருக்குது நீங்க உடனே விசாரிச்சு பாக்கலாம் அதாவது பண்ட தெரியல அது வந்து இப்ப மழை வேற போகுது சீசன் இப்ப வந்து 3 மாசம் 8 மாசம் ஒரு 2 மாசத்துல மழை சீசன் வந்துடும் நேற்றே லைட்டா துமிச்சது மழை துமிச்சோடனே அங்கே உள்ள தொடங்கிடணும் வாக்கள் அப்ப மழை இதை தொடங்கிடும் அப்ப அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் போகணும் இது வந்து வீடு கட்டி 2018 குடி போந்தது அப்பக்க வந்து ஃபில்லர் அடிச்சு நான் ஃபுல்லா ஃபில்லர் அடிச்சு அதான் இப்ப உறைஞ்சு வச்சுக்கிறேன் ஃபில்டர் அடிச்சது இப்போ 6 வருஷம் ஆயிட்டுது அப்போ 6 வருஷம் ஆகிட்டு அப்போ இப்போ பெயிண்ட் அடிப்போம்னு சுரண்டி போட்டு இப்போ ஃபுல்லாக நீட்டாக அடிப்போம்னு அப்போ ஃபுல்லாக சுரண்டி வேலை முடியுது முடிஞ்சது இது இந்த ஜன்னல் மட்டும்தான் சுரண்ட கிடக்குது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் அதுலேயும் பாருங்க இதான் உண்மையான சுரண்டி தான் இதான் உண்மையான கலர் சுரண்ட அடிக்கிங்க இந்த கலர் இந்த கலரில் அதெல்லாம் வெயில் பட்டு பட்டு கலர் மாறிட்டுது அப்போ அதெல்லாம் சுரண்டிட்டேன் இதே சுரண்டிட்டேன்டா ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன இதுக்கு நீ வாணி சடிக்க போற ஆனால் இது வாணி சடித்தா வடிவு ஜன்னல் பாதுகாப்புன்னா ஓயில் பெயிண்ட் அடிக்கும் ஒயில் பெயிண்ட் அடிச்சா என்னல் தெரியாது தெரியாது வடிவு இருக்கு வடிவு இருக்காது அதாவது இது மாதிரி கிடையாது இருட்டு மாதிரி அந்த பழைய கதவுகளுக்கு தான் ஒயில் பெயிண்ட் அடிக்கிறது புது கதவுகளுக்கு அடிச்சா இருட்டு இது இது நல்ல முன்னுக்கு வேறு இருக்குது ஆனால் மோ ப்ரொடெக்ஷன் அது நல்ல இதாக இருக்கும் ஆனால் என்ன செய்யறது பார்க்க வடிவாமல் இருக்கணும் தானே பின்னு கண்டு அடிக்கலாம் பெட்ரோ இதுகளுக்கு அடிக்கிறவங்க அந்த பாத்ரூம் கதவுகளுக்கு தண்ணி போகிறதுக்கு அடிக்கிறவன் இதுக்கு வானிசன் இல்லை வானிசது எல்லாம் வாங்க போகிறோம் அதுதான் இப்போ போய் வாங்க போகிறோம் மற்ற வந்து நீங்களும் இப்போ யாரும் பெயிண்ட் அடிக்கிற ஐடியா இருக்கலாம் இப்போ சில இடமா இது என்ற புது வீடுகள் என்ற ஐடியா இருக்கலாம் இப்போ இந்த ஏரியாக்கள் இருக்கிறாங்களும் சரி பக்கத்தில் யாழ்ப்பாணத்து இருக்கிறாங்களும் இங்கே வந்து வாங்கலாம் பண்ணது இப்போ சந்தியில் இருக்கேன் சந்திலேருந்து நாங்கள் கடை காட்டிக்கொள்றோம் சந்திலேருந்து இங்கே இருக்கேன்னு கடை காட்டிக்கொள்றேன் இப்போ அங்கே போய் கதைச்சு அண்ணாவோட கதைச்சு என்ன மாதிரி பெயிண்டுகள் என்னென்ன பெயிண்டுகள் இருக்குது அதெல்லாம் இப்போ வெளியில் ஒரு மாதிரி இருக்குது இன்டோர் அவுட்டோர் ரெண்டு நிறைய பெயிண்டுகள் இருக்குது அதெல்லாம் கதைச்சு வீடியோ போட்டுக்கொள்வோம் ஃபில்லர் வாங்கிட்டு நினைக்கிறேன் ஏற்கனவே வாங்கிட்டேன் சங்கர் தண்டைக்கே வாங்கிட்டேன் இப்போ வந்து பெயிண்ட் வாங்க போகிறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்லாம் சுரண்டாடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கூலி போய் ஜன்னல் எல்
ஓகே, இப்போ நாங்கள் வந்து பண்டத்திருப்பு சந்தையை போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கடையை காட்டுவோம் பண்ணு, சில பேருக்கு குழப்பமாக இருக்கும் கடை எங்கே இருக்கண்டு. இப்போ பண்டத்திருப்பு சந்தையில் நாங்கள் தெல்லிப்பலை போகிற பக்கம் திரும்ப போகிறோம். பெருவிழான் சிறுவிழான் அங்காளி பக்கம் போகிறது, இப்படி நேராக போனால் மாதகள் நாங்கள் எங்கால் திரும்புகிறோம். மன்னனு எகிவிழாக்கள் நிற்கிறேன், தட்டுப்பாடு மன்னனு எங்கே போய் அதில் பெயின்கள் வரும் பாருங்க. இதில் வந்து ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு முன்னால் அப்படியே நாங்கள் போகிறோம். கோயிலுக்கு வந்து அப்படியே எங்கால் பீப்புள்ஸ் பேங்க், பீபிள்ஸ் பேங்கை கடந்து போனமென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது கடை வந்து ஒரு பழக்கடையாக இருக்கும், ரெண்டாவது வந்து சிகே பெயிண்ட்ஸ் என்ற ஒரு கடை இருக்கும் பாருங்க, அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்தோம். சரி ஓகே, நாங்கள் உள்ள கடைக்கு வந்துட்டோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உன்ன பேர்? ஓசூரியா.
இது வந்து சிகே பெயிண்ட்ஸ் சிகே பெயிண்ட் நான் வந்து பண்ட திருப்பி சந்தி நாங்கள் பாதை காட்டி வந்தாங்க பண்ட திருப்பி சந்தியிலேருந்து இப்படி இங்கால வந்து நாங்கள் தெல்லிப்பள போகிற ரோட்லேயே அதில் வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது அந்த ஸ்கூலில் காலிஞ்சி வேற இருக்குது. ஓகே, இப்போ வந்து பெயிண்ட்கள் என்ன மேன என்ன விலைகள் போகுது? பெயிண்ட் வந்து விலைகள் வந்து இப்போ அதில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலைகள் இருக்குது. இப்போ அல்டிமா இருக்குது, இப்போ எஸ்டீரியல் இன்டீரியல் இருக்குது தானே? ஆமாம், இப்போ எஸ்டீரியலில் வேறு இப்போ வெளியில் அடிக்கிறது அதுக்கு என்ன மாதிரி இருக்குது? அது அல்டிமான்னு ஒன்று இருக்குது, மற்றது அபெக்ஸீல்டுன்னு ஒன்று இருக்குது, மற்றது செம்ப் எக்ஸ்டீரியர் ஒன்று ஒன்று இருக்குது. மூணு இருக்குது, மூன்று குவாலிட்டியில் இருக்குது அது. இப்போ அதுகளோட விலைகள் வந்து இப்போ நாங்கள் அதில் ஒவ்வொரு விலையில் வரும் அது இப்போ கலசை பொறுத்து அதில் அந்த இது வந்து குறிப்பாக வந்து இப்போ வெள்ளை கலர் வெள்ளை ஒரு விதையாக இருக்கும், டை கலக்க கலக்க ஓ அந்த பேஸுகளோட இதுக்கும் டை கூட இப்போ டார்க் கலர்ன்னா டை கூடவாக இருக்கு, அதுக்கு விலை கூட இருக்கு, அது கொஞ்சம் விலை கூட வரும். டையிட விலை அதுக்குள்ளே ஆட் ஆகிக்குள்ள அந்த இது வரும். இப்போ உங்கள்கிட்ட வந்து மிக்சிங்கும் இருக்குது தானே? மிக்சிங் இருக்குது, மிக்சிங் இருக்குது. ஃபிக்ஸ்டாக இருக்கிற கலர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனா பிரில்லியன் ஒயிட் அல்டிமாண்டு சொல்லிக்குள்ள அதில் பிரில்லியன் ஒயிட்டும் மட்டும்தான் ஒரிஜினலாகவே வரும். வெறும் மிக்சிங் தான், மிக்சிங் எல்லாம் மிக்சியில் இங்கே வந்து காட்டை பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓ இதில் கார்ட்ஸ் இருக்குது, இந்த காட்டை பார்த்து நீங்கள் அதுக்குரிய கலர்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அல்டிமா இதில் 1200 கலர்ஸ் இருக்குது, அவ்வளோ கலர்ஸும் இருக்குது. ஓ இதில் நீங்கள் தேவையான கலர்ஸை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதில் வந்து இப்படியே நீங்கள் இதில் பார்த்து உங்களை விரும்பின கலர்ஸை செலக்ட் பண்ணலாம். இப்போ நானும் பெயிண்ட் எடுக்க வந்தனா இதில் வந்து நான் இதில் ஒரு கலர் செலக்ட் பண்ண இந்த கலர் தான் இது செலக்ட் பண்ணி இது வந்து நீங்கள் அல்டிமாவில் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதான் அந்த அல்டிமா பெயிண்ட் என்று சொல்கிறது. ஒரு லிட்டர் இப்போ எத்தனை லிட்டரில் மிக்ஸ் பண்ணலாம்? ஒரு லிட்டர் ஒன்று இருக்குது, மற்றது ஒரு லிட்டர் இருக்குது, இப்போ அடுத்து 4 லிட்டர் இருக்குது, 10 லிட்டர் மிக்சிங்குக்கு அப்படி தான் வரும். மூணு தான் வரும். ஓ மற்றது 20 லிட்டர்ஸ் வந்து பிரில்லியன் ஒயிட்டில் மட்டும்தான் வரும். ஆ பிரில்லியன் ஒயிட் தான் வரும். ஓ இதான் அந்த அல்டிமா பெயிண்ட்ன்றது 7 இயர்ஸ் வாரண்டியோடு வர்றது. ஆ சரி, இப்போ இது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ். எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஓ இன்டீரியர் இன்டீரியர்ன்னு சொன்னால் இப்போ ஷைனி என்று ஒன்று இருக்குது, இது ஷைனி, இது இது 5 இயர்ஸ் வாரண்டியில் வர்றது. இது 5 இயர்ஸ், இது நம்பர் 1 குவாலிட்டி. இது இவங்க ஏசியன் கோஸ்டோட நம்பர் 1 குவாலிட்டி. மற்றது ஸ்மார்ட் கிளீன் என்று சொல்லி இன்னொன்று இருக்குது, இது கழுவி பாவிக்கிறது. சொல்றீங்களு 18,240 ரூபாய். இது பழைய இது இதுலேருந்து இனி அடுத்தது விலை குறைஞ்சதும் வந்துட்டுது. ஆனால் அப்போ தச்சமே மின்னட்டு இல்லை, இது இந்த பழைய விலையில் இருக்கிறதால இதை விட விலை குறைஞ்சதும் வந்துட்டுது. இது அல்டிமா, இது அல்டிமாவில் இது 16,000, இது 16,100 ரூபா. இதுதான் அந்த விலை குறைஞ்ச விலையை குறைச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து அடிச்சிருக்கிற விலையை தான் சொல்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் இங்கே நேராக கடைக்கு வந்தால் உங்கள்கிட்ட கதைச்சு, கடைக்கு வந்தால் நாங்கள் எங்களோட கதைச்சு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். சொல்லுவீங்க, ஏன்னா இது வந்து எல்லாரும் பெயிண்ட்ஸில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க, அவங்கள்ட்ட பிஸ்னஸை நாங்கள் கெடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் டிஸ்கவுண்டாக சொல்லிட்டு வேண்டாம், இப்போ எல்லாரும் பார்த்து நான் இங்கே வருவோம் வண்டி தான். ஆனால் இங்கே நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை மட்டும் சொல்லிக்கோ. டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து நேராக வந்து கேட்கலாம். கஸ்டமர் சர்வீஸும் நாங்கள் நல்லபடியாக செய்து கொண்டிருப்போம், நல்ல சர்வீஸும் இருக்குது. மற்ற வந்து இப்போ பெயிண்ட் ஓகே பார்த்துட்டோம், அதை விட இப்போ பெயிண்ட் மட்டும் தான் தானே வாணிசதுல வாணிசல் இருக்குது. வாணிசல் என்ன வகைகள் இருக்குது? வாணிசில் ஜென்ரல் பர்பஸ் வாணிசன் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் என்ன சும்மா நார்மலாக டப்பன் அடிக்கிறது, அந்த நார்மலாக இப்போ அதை வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கக்கூடிய மாதிரி ஜென்ரல் பர்பஸில். மற்றது பியூ வாணிசன் ஒன்று இருக்கு, மற்றது கோச் வாணிசன் ஒன்று இருக்கு. இதுல எது நல்லதுன்னு சொல்லலாம்? கோச் வாணிஸ் கூடுதலாக பாவிக்கிறாங்க, உதாரணமா அவுட்டோருக்கு அடிக்கிற மாதிரி இருந்தா கோச். இது கோச் வாணிசன் சொல்றது இந்த இருக்கு. ஆ இவர் தான். ஓ இதான் இந்த கோச் வாணிஸ். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 12,050 ரூபா. ஆ ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் டிஸ்கவுண்ட் வரும், அதுக்குரிய டிஸ்கவுண்ட் வந்து வரும். ஆமாம், இது கோச் வாணிஸ். இது இங்கே இருக்கிற இது பொலித்தீன் வாணிஸ். பொலித்தீன் வாணிஸ் ஓகே. கண்டிப்பாக இதில் மரங்களுக்கு அடிக்க அந்த டைகள் எல்லாம் சில இந்த டீ என்ன இது தேக்கண்ட டை அதெல்லாம் அடிக்கிறவையில் அது எல்லாம் இருக்குது. டை ஓ டையெல்லாம் இருக்கு, தாராளமாக அந்த டை இதில் ஒரு கடித்தாங்க. இது மௌகினி, இதே மாதிரி ஜக்வுட்டு வரும், இன்னொன்று தேக்கண்டு சொல்லி வரும். இது என்னது இப்போ வாணிசு கலந்து அடிச்சா? ஓகே, வாணிசுக்கையும் கலந்து அடிப்பாங்க, இல்லைன்னா சீலர் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. அது ஒவ்வொருத்தர் இது. ஆனால் இப்போ அது இப்போ எங்கண்டியில் வந்து கலந்ததுலேயே வருது, கலந்ததே வருது. ஓ வாணிசில் இப்போ மௌகினி கலந்தது வருது, ஜக்வுட் கலந்தது வருது, தேக் கலந்தது அப்படின்றே வருது. அப்படியே வாங்கலாம், உங்களுக்கு அப்படியே வாங்கலாம். கலந்து வாங்குறனாலும் ரெண்டே வாங்கிட்டு கலந்து வாங்கலாம், அப்படியே வாங்கலாம். அப்படியே என்ன இது? அப்படியா? இல்லை இல்லை, இது வந்து ஓட்ட பேஸ். இது ஓட்ட, இது ஓட்ட பேஸ், இது ஓட்ட பேஸில் வர்றது. இந்த இதுலேயே கலந்து வருது, இந்த மௌகனி வாணிஸ் மாதிரியே. இது மௌகனி
இது கலந்தே வரும். இதுல மாவுகனி ஜாக்போட் டீக் இருக்கு அப்படி அதுக்கேற்ற மாதிரி விலையில் மாறிக்கொண்டு போகும். அப்போ வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தெரியுனா இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ பெயிண்டர்ஸோட கூடி கொண்டு வந்து கதைக்கிறது வேறு, இப்போ ஒன்றுமில்லை இப்போ நீங்கள் தெரிவி செய்ய போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டுதான். அப்படியும் செய்யலாம், அப்படியே உங்களோட விருப்பம். மற்ற வந்து புட்டி என்று பார்த்தோம்னா புட்டியில் இதுவும் இருக்குல்ல, பேஸ்டாக வர்றதும் இருக்குது, மற்ற பவுடரும் பவுடராக இருக்கு. இது பேஸ்டாக வரும் இந்த இது. இவர் எத்தனை கிலோ வாளி? இது 28 கிலோ. இதில் 16 கிலோ வரும், 1 கிலோ வரும், 4 கிலோ எல்லாம் வரும். எக்ஸ்டீரியருக்கு உண்மையில புட்டி வைக்க கூடாது, தண்ணியல் கூட போடுற இடங்கள்ல. இப்பதான் இப்பதான் அந்த எக்ஸ்டீரியர் சொல்லி வச்சு கொண்டு இருக்காங்க, ஆனா பிராக்டிக்கலா கொஞ்ச காலத்திலேயே தூணுகள் வைப்பாங்க, தூணுகளை வச்சுட்டு பூசுறையில புட்டியாலையெல்லாம் சேவ் பண்ணி எடுத்துடுவாங்க. அதுக்கு இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ரிப்பேர் பாலிமர் மிக்ஸ் பண்ணியும் வைக்கிறாங்க, அது கொஞ்சம் அந்த ஒட்டுத்தன்மை கூட வரைக்கும். அதுக்காக மற்றது ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. மற்ற வந்து இப்போ அண்ணாண்ட கடைக்கு வந்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் சம்மந்தமான சகல பெயிண்டிங் தேவையான சகல இது முழு இதுவும் இருக்கு. அரத்தால் பிரஷ்கள், மற்ற ரோலர்கள் எல்லாம் இருக்கு. எல்லா ரோலர்ல வந்து இப்போ சின்ன இடங்கள் கிடைக்கிறனா அதுவும் இருக்கு. சின்ன ரோலர்ஸ் சொல்லி இருக்கு, மினி ரோலர்ஸ் சொல்லி வரும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ இது தனியாகவும் வாங்கலாம், நீங்க தனியாக தனியாக கம்பி இருந்தால் தனியாக வாங்கி தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் உயரமான இடங்கள்ல இப்போ சின்ன அடிக்கணுமெண்டா வாங்கி தடியில கொடுக்கு, அதுக்கண்டே ஸ்டிக்கல் வருது. ஸ்டிக்கல் வருது, இந்த ஸ்டிக்கல் எல்லாம் ஸ்டிக்கல் அட்ஜஸ்ட் பண்ற ஸ்டிக், அட்ஜஸ்ட் பண்ற ஸ்டிக். ஸ்டிக் என்ன வேற வரும்? ஸ்டிக் ஒவ்வொரு விலையில இருக்குது. இப்போ இது 2 மீட்டர் ஸ்டிக், மற்றது 3 மீட்டர் ஸ்டிக்கும் இருக்கு. அதுக்கேற்ற விலையில அது கேட்ட மாதிரி மாறும். ஏன்னா இதான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள வந்தோம். நாங்கள் பெயிண்ட் வாங்கிட்டேன், எல்லாம் பில்லுகள் போட்டாச்சு. நான் பில்லர் உங்களுக்கு காட்டிக்கொள்ளையில் நாங்கள் அந்த தெரிவு செய்த கலரும் காட்டினா அதோட பிரில்லியன் ஒயிட்டு வானிஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருந்தாங்க. இப்படி அண்ணன் கடையை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டத்திருப்பு சந்தைக்கு வந்துட்டு அப்படி எங்களை வந்து திரும்பி வந்தீங்கன்னா வாங்கலாம். இப்போ உங்களை தொடர்பு கொண்டு கதைக்கிறேன்னா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் தரலாம், 977-266-051. அண்ணா தர நம்பர் வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன், நீங்கள் பார்த்துட்டு அண்ணாட்ட கால் பண்ணி கதைச்சிட்டு இதன் எல்லாமே. எப்போ கடை துறப்பீங்க? ஏழு நாளும் இருக்கு. சண்டேஸில் மட்டும் 1 மணியோட போட்டுவோம், 1 மணியோட போட்டுங்க. மற்ற நாள் எத்தனை மணிக்கு போட்டுவீங்க? மற்றபடி 6:37 போட்டுவோம். அந்த இது போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே, நன்றி அண்ணா. நன்றி, நன்றி. ஓகே, இப்போ இந்த கலர் கோடு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் என்ன? ஓ, அந்த U42 இதில் இவ்வளோ கலரும் மிக்ஸ் ஆனால் தான் அந்த கலர் வரும். 1, 2, 3, 4 என்ன அந்த வெள்ளையோட 4 கலர் மிக்ஸ் ஆகுது. 5 கலர் மிக்ஸ் ஆகுது. 5 இது நாங்கள் இப்போ 10 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர் இருக்கு. இவ்வளோ ரெண்டு காட்டு தானே இதில் பக்கத்தில் இவ்வளோ ரெண்டு காட்டுது. ஓகே, இதுதான் அந்த பேஸ். ஓகே, SP10 என்ற பேஸுக்கு தான் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இது ஒவ்வொரு கலர்ஸுக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு கலருக்கும் என்ன மாதிரி என்று சொல்லி அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கலருக்கு இந்த பேஸ் தான் என்று சொல்லி ப்ரோக்ராம் பேஸும் காட்டுவாங்க. இதை தான் நீங்கள் வைக்கணும். இந்த பேஸு தவிர நாங்கள் வேறு பேஸ் வைக்கக்குள்ள உங்களுக்கு அந்த பெயிண்ட் பழுதாக போகிற தன்மை கூட வேறு இருக்கும். மற்றது கலர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். பாசி அதெல்லாம் இருக்குது. அப்ப அதை விட நீங்கள் அந்த மினரல் வாட்டரை வாங்கி விட்டீங்கன்னு சொன்னா 5 ரூபாய்க்கு வைக்கிறத கடையில் எல்லாம் இருக்குதானே, அதில் வாங்கி விட்டால் கொஞ்சம் ஷைனிங்னஸ் இருக்கும். இதாக இருக்கும். மற்றது பெயிண்ட் நீங்கள் கலக்கி வைக்கக்குள்ள பழுதா போற வீதமும் குறைவாக இருக்கும். ஏன்னா அதில் பாக்டீரியாக்கள் இதில் ஒன்றும் இல்லை தானே, அதனால அந்த இதுவும் குறைவாக இருக்கும். இதான அந்த பேஸ். ஓகே, SP10 இதான அந்த பேஸ். இது 10 லிட்டருக்குரியது. இனி இதை நாங்கள் கலட்டப்போம். சில பேர் போட்டெல்லாம் பிச்சை எடுத்து கலட்டுறேன், அது வாழை யூஸ் ஆகும். இது அதுக்கேற்ற நாங்கள் டூல்கள் எல்லாம் செய்து வச்சுருக்கோம்.
இதை நாங்கள் இனி இதில் வச்சு அதை ஓகே கொடுத்தா இதோ இதில் நாங்கள் டின்ட்டுக்கு போயிட்டு டின்ட் பண்ணதுக்கு ஆகுத்துறோம்னு சொன்னால் இதில் கேட்கும் 10 லிட்டர் வந்து இதுலேயும் ஒருக்கா செக் பண்ணிட்டோம் வேண்டாம் இப்போ நாங்கள் ஓகே பண்ணோம்னு சொன்னால் அதுக்குரிய இங்க் வந்து விடும் உடனே எவ்வளவு தானே ஓ நேரம் இந்த இதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பெர்சன்டேஜாக வந்து வந்துருக்குமே அந்த கலருக்குரிய ப்ரோக்ராமிங் செய்திருப்பாங்க செய்திருப்பீங்க இதுக்கு வந்து இப்போ இந்த கலர்ஸ் இப்போ டைகளை நீங்கள் உள்ள நாங்கள் உள்ளுக்கு இது பண்ணுறது ஆ இதுக்குள்ள ஒரு பாக்ஸாக இருக்கான் இங்கே ஒன்று நாலு நான் 16 பாக்ஸ் இருக்கேனே லைட்டாக பச்சை கலர் நிறைய இதை வந்து ஓடுது எனக்கு 3 கலர் வளர்ந்துட்டு அவளை இப்போ இதுக்கு முடிஞ்சிட்டு இப்போ உள்ள முடிஞ்சிட்டு சில நேரம் முடிஞ்சிருக்கு நாங்கள் பார்க்காம விட்டுறோம் என்னது உங்களுக்கு இது சேர்ந்த கலர்ஸ் தான் டெலிவரிஸ் என்ன மேடம் டெலிவரி வந்து நாங்கள் 2 லேக்ஸுக்கு மேலே என்று சொன்னால் அரைவாசி காசு பே பண்ணுவோம் இப்போ 3 லேக்ஸுக்கு மேலே என்று சொன்னால் நாங்களே ஃபுல்லாக இது பண்ணுவோம் மற்ற இன்னொரு விஷயம் இருக்குன்னா இப்போ சில புதுசாக வீடு காட்டுவேன்னா இன்னும் பெயிண்டர்ஸாக பிடிக்கல இப்போ உங்கள்கிட்ட வந்து இத்தனை ரூம்கள் இருக்குது பாத்ரூம் அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அளவுகள் சொன்னால் உங்கள்ட்ட எஸ்டிமேட் பண்ணி கொடுக்க முடியுமா இருக்கும் ஆமாம் எங்கள்கிட்ட சேஃப் பெயிண்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்டே இருக்குது அவங்க எங்கள்கிட்ட ஸ்டாஃப் ஒரு ஆள் வச்சுருக்கிறாங்க எங்கள்கிட்ட தந்துருக்கீங்கன்னா அவர் வந்து அவங்க என்ன இதில் ரிஜிஸ்டர் பண்ண பெயிண்டர்ஸாக இருப்பாங்க அவங்கள கூட்டிக் கொண்டு பாட்டி உங்கள்கிட்ட எஸ்டிமேட் ஒன்று தருவாங்க உங்களுக்கு 3 பேரை கூட்டிக் கொண்டு காட்டணும் அப்படின்னாலும் 3 பேர்டையும் எஸ்டிமேட் ஓடி தருவீங்க உங்களுக்கு சரியான கலசங்க அதனால நாங்கள் இதை மேனுவலா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மிஷின்ல போட்டோம்னு சொன்னா ஏன்னா இப்போ என்ன இஷ்யூன்னா இப்போ மேலே டை இருக்கிறதால டப்பண்ணை மூடிக்க போயிடும் விழுந்துருமா மற்ற இன்னொன்று சொல்ல நினைச்சா இப்போ சில பேர் அவுட்டு என்ன எக்ஸ்டீரியர் பெயிண்ட் எடுக்கிறானே எக்ஸ்டீரியில் கொஞ்சம் கலர் கூட்டிட்டு நான் கலந்தா பிள்ளையாக கலந்துட்டு வண்டா டப்பண்ணை என்ன செய்யறா வெள்ளியை குதி கலக்கிறது அப்படி கலக்கலாம் வெள்ளையோட பிக்மெண்ட் வேறு வெள்ளையோட பிக்மெண்ட் வேறு அதை நாங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணக்கூடாது எங்கள்கிட்ட நீங்கள் ஒரிஜினல் இங்க் வெள்ளையில் கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த இங்க் தருவோம் தெரியுங்க அதை மிக்ஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இருக்குது இப்போ நாங்கள் வெள்ளை பிரில்லியன் ஒயிட்டை நாங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்குள்ள தான் அந்த வெள்ளை வெள்ளை ரவுண்ட் ரவுண்டாக வரும் சில இடங்களில் அந்த இதுக்கு காரணமே அந்த வெள்ளை தண்டை அது வந்து தண்டை தான் காட்டி கொண்டு இருக்கு அப்போ தண்டை தான் காட்டிக்குள்ளே நாங்கள் பெயிண்ட் அந்த நாங்கள் எங்களில் போல வரும் இந்த பெயிண்ட் பலதாக போனோம்னா உங்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சனைக்காக நாங்கள் எல்லாருக்குமே அதை சொல்லுவோம் இப்போ வந்து நாங்களும் அதை கேட்ட மாதிரி கூட காய்ச்சிட்டு போயிடும் மிக்ஸ் கலர் கூட்டிட்டு தண்டா டையில் வாங்கி அதை கேட்ட மாதிரி கலந்துருக்கு இப்போ ஒயிட் இங்கே வாங்கி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ டார்க்காக இருந்தால் அது கொஞ்சம் லைட்டாக இல்லாட்டி இப்போ இதுலேயே வந்து இப்போ இந்த இதுலேயே இன்னொரு 1 லிட்டரை விட்டு அப்படி கிளக்கூடிய மாதிரி 10 லிட்டர் தான் நாங்கள் எடுத்தாங்க 1 லிட்டர் கேனை ஊற்றி கிளக்கக்கூடிய மாதிரி இதே இதில் இதே இதில் மிக்ஸ் பண்ணி அடிப்பீங்க அது பிரச்சனை வேறே கலக்கைக்கு தான் பிரச்சனை ஒயிட்டு கலக்கைக்குள்ளே தான் இந்த பிரச்சனை வரும் கூடுதலாக இப்போ நாங்கள் இதை மேனுவலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன் நாங்கள் இதை இதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக போட்டு எத்தனை எவ்வளோ நேரம் விட வேண்டி வரும்போது 15 ரூபாய்க்கும் 20 நிமிஷம் வரையும் விடணும் ஆ 15 நிமிஷம் எல்லாம் ரெடியாக டூல்ஸ் எல்லாம் ரெடியாக தான் வச்சுக்கிறீங்க ஆ இது அந்த கம்பி கலராமல் இருக்குது கம்பி என்ன கலண்டதுன்னா அந்த இதுகளுக்கு போய் அடித்து இதாகிடும் உடஞ்சி போடணும் முந்தி காலத்துல அப்படி மிக்சிங் எல்லாம் இல்ல ஒரு ஃபிக்ஸ் கலர் தான் இருந்தது ஓ அது மேனுவலா இருந்துச்சு மேனுவலா இருந்துச்சு இப்போ இப்போ தான் இது ஃபிக்ஸ் மிக்சிங் எல்லாம் மாத்தி எல்லாமே இதா வந்துருது முந்தி அனேமா எல்லா வீடும் பார்த்தா அந்த ஒரே கலர்ல இதா இருக்கு மிக்சிங் தொடங்கிட்டேனே இதுக்குள்ள உங்களுக்கு விளங்க ஆ ஓகே இப்போ இந்த டோர் திறந்தா நின்றுமா நின்றும் ஆட்டோமேட்டிக்கா சென்சர் என்ன சென்சர் இதாலையும் பார்க்கலாம் இதுக்குள்ளேயும் இருக்கு பின் பார்க்காம இந்த இதுலேயும் இருக்கு ஓட்ட தலாரணமாக சுற்றி கொண்டது
ஓகே மிக்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் தொடருவோம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிட்டோம். முடிஞ்சாச்சு. நீ கலட்டி இந்த கலர் செலக்ட் பண்ணேக்க கவனமா செலக்ட் பண்ணனும். ஒருக்கா மிக்ஸ் பண்ணா ஒருக்கா இத ஒருக்கா மிக்ஸ் பண்ணா திருப்பி நாங்க இது பண்ணிடலாம். ஃபிக்ஸ்டான கலர் ரெண்டே இப்ப கொண்டு மாத்தி தண்டலாம். ஃபிக்ஸ்டான கலர் ரெண்டா மாத்தி தண்டலாம். ரெண்டே மாத்திடலாம். அது வந்து என்ன சொல்லிருந்த வேண்டாம். இப்போ நீங்க நீங்கள் இன்னொரு கமெண்ட் வலா இது பண்ணீங்கன்னா சரி கரிய தண்டி வலிச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் இந்த கலர். ஓகே. ப்ளூ சேந்த ஷோட வரும். ஓகே. ஓகே இப்போ பார்த்தோம்டா எங்களை நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாம் பைக்கில் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்ட் அதெல்லாம் வாங்கினாலும்டா முன்னுக்கு மட்டும் தேவை. முன்னு அவுட்டோருக்கு மட்டும் தேவை என்றால் அவுட்டோருக்குரிய இதுகள் வந்து வாங்கினாங்க. ஃப்ளோர் பெயிண்ட்டுகள் மற்ற அவுட்டோர் வானிஸ் மற்றது சுவருக்கு பெயிண்ட் மற்ற ஒயிட் கலர் டின்னர் கிடக்கு ப்ரஷ்கள் கிடக்கு ரத்தார்கள் கிடக்குது எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் வாங்கிட்டோம். என்ன மாதிரி இங்கே நீங்கள் வாங்கின கடை தானே இப்போ வந்து அதில் போய் அண்ணன் சர்வீஸ் எல்லாம் செம்மையா அதனால சகர விளக்கம் சொல்லி நான் எல்லாம் போய் கேட்டிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து பெயிண்டர் இல்லை அதை வந்து சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து எல்லாம் தெரியும். இப்போ இப்போ இது என்ன செய்யணும் இப்போ இப்படி செய்யணும் எல்லாம் தெரியுமே. என்ன ஏற்கனவே எல்லாம் பழகின சங்கட்டை விட்டு எல்லாம் போய் பழகினது ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அப்படியே சங்கரன் சொல்லி தந்தேன். இப்படி எல்லாம் சங்கர்ட்டு வந்த பெயிண்ட் சன்னாடி எல்லாம் கதைச்சிலாம் கேட்டு பழகாச்சு. இதெல்லாம் கேட்டு பழகிறான். இதில் ஒன்றும் படிச்சு கொண்டு வரேன் ஒன்றும் இல்லை. சங்கர்ட்டு இல்லை பழகுண்டு எல்லாம் அடிக்க போகிறேன். மற்ற இன்னொன்று சேஃப் பெயிண்ட் சர்வீஸ்ன்ற ஒரு இது இருக்குது. நான் அதில் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்வேன். அந்த கிளிப் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்வேன். உங்களுக்கு பெயிண்டர்ஸ் பிடிக்க உங்களுக்கு பெயிண்டர்ஸ் பிடிக்க முடியல தண்டையில் என்ன இப்போ அண்ணா கால் பண்ணி தானே வந்து கொம்பனியால் என்ன கொம்பனியால் ஒரு மூணு பெயிண்டர்ஸ் நீங்கள் தெரியணும். ஒரு பெயிண்டர்ஸ் உடைய முடிக்கலாம் இல்லாட்டி மூன்று பெயிண்டர்ஸ் இருந்தாலும் என்ன கூடி கொண்டு வரீங்க. இப்போ அதை வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு தெரிவினா இப்படி தான் விளையாண்டு அதில் நீங்கள் உங்களுக்கு எது ஓகே. இப்போ சில நினைப்பீங்க நல்ல லோவாக இருந்தால் இது சரியில் நினைப்பீங்க. சில நல்ல கூடவாக இருந்தால் இதை நினைப்பீங்க. இப்போ இடத்தரத்தில் இது கேட்க உங்களுக்கு அப்படி அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இடத்தரமாக இருக்க நீங்கள் அது ஓகே இருந்தால் நீங்கள் அதை தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ அதுக்கு அதுக்கேற்றமாரிலாம் அரேஞ்ச் பண்ணி தெரிவினா நீங்கள் இதெல்லாம் மட்டும் கால் பண்ணி அன்னாட காய்ச்சா தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து ஒரு பெயிண்டிங் சம்மந்தமான சகல டீட்டெயில்ஸும் அன்னாட காய்ச்சிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நேரம் வந்து ஆகலும் வந்து ஆனால் பிஸ்னஸில் நீ கேட்க வந்து அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணால் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நேராக போய் இப்போ வந்து நீங்கள் வந்து நேராக போய் கடையில் நேராக போய் எல்லாம் கழிச்சிங்கன்னா சகல விளக்கம் சொல்லிக்கொள்ளணும். அண்ணா இல்லை பக்கத்தில் அங்கே சிவர் அண்ணாமரி நல்ல இதாக சொல்லியிருந்த விளக்கங்கள் சொல்லிக்கொள்ளினோம். மற்ற வந்து நல்ல ஒரு குறைவான விலையில் தான் நீங்கள் எடுக்கலாம் நம்பி சொல்லலாம். காட்டில் விலை விலையே இல்லை விலையே இல்லை அது வந்து ஒரு விலை இருக்குது. சர்ப்ரைஸாக இருக்கும். மற்ற அண்ணா சொல்லியிருந்த இப்போ வந்து தாங்களுக்கு குறைச்சி காட்டுறதால வந்து மற்ற ஆக்களுக்கு மற்ற கடைக்காரரை வைக்கலாம் பிஸ்னஸ் பாதிக்கும். அதில் வந்து நாங்கள் ஒன்றுலையுமே விலை சொல்லல எல்லாத்துலேயும் வந்து உள்ள விலை அதில் அடிச்சிருந்த விலை மட்டும் தான் காட்டினாங்க. இந்த பில் கூட நான் காட்டல நல்லா குறைவாக தான் எடுத்தாங்க. இது விளையாம எடுத்துக்கோ இவ்வளவு சும்மா எடுக்கிறாண்டாலும் பெரிய விலையில போகும். வெளிக்கடைகளில் எடுத்தாலே போகும். வேணாம் சரியில்லை. அண்ணங்கள்ட்ட சொல்லியிருந்தா சொல்றது சரியில்லை. ஓகே நீங்களும் இப்போ பெயிண்டில் அடிக்க போறீங்கண்டா. இப்போ மலைகள் கொஞ்சம் பெய்து கொண்டிருக்குது அதில் பார்த்து நீங்கள் வெயில் அடிச்சோன்னு அடிக்க போறீங்கண்டா போய் அண்ணாட காய்ச்சி தான் எடுத்துக்கொள்ளலாம். நல்லபடியாக வீட்டுக்கு ஃபுல்லாக தேவையானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சொல்லி இந்த காலையில் இன்டர்வியூ செய்யலாம். இந்த காலையில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஜெஃப்னாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.